இப்போது நம்ம அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சர்ச்சுனா என்ன அப்படின்னு விளக்க சொல்கிறாரு. நல்லா சூப்பராக சொல்கிறாரு, நான் அதில் எந்த தப்பும் சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுவாங்க. அது மாதிரி இந்த சர்ச்சை இப்போ தியோஸ் காஸ்பல் ஹால்னு வச்சுருக்கேன், அது சர்ச்சு நம்ம ஹால் அப்படி அப்படிங்கிறதே வச்சு. அதுக்கு ஒரு காரணம் நான் என்னுடைய வீடியோவிலே நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் திரும்பவும் நான் சொல்ல விரும்புகிறேன். சர்ச் அப்படிங்கிறது கட்டணம் கிடையாது. ஓகே ஓகே, நாம தான் சர்ச். இதுதான் பைபிள் போதிக்கிற சத்தியம். உதாரணத்துக்கு நம்ம சர்ச்சு சர்ச்சுன்னு சொல்லி பழகினதுனால சர்ச்சுனால எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் நமக்கு வந்துருச்சு. சர்ச்சுக்கு நான் போகிறேன் அப்படின்னு உண்மையை சொல்ல போனால், வேதத்தின் பிரகாரம் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லுகிறது சரியான பதம் இல்லை. சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறது சரியான பதம் அல்ல. எப்படி? வேதத்தின்படி. சரியா? இதை நான் ஆமோதிக்கிறேன், நாங்களும் இதை தான் சொல்லிட்டு வரோம். அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறார். திமுக ஆட்கள் கூடி வந்தால் அது திமுக சபை, அதாவது சபைனா கூடுகை, அதுதான் எக்லேசியா அப்படின்றது ரூட் வேர்டு. அப்படின்னா சபை, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் கூடி வர்றது தான் சபை. சரியா? தேவன் அனுதினமும் சபையிலே ரட்சிக்கப்படுகிறவர்களே சேர்த்து வந்தார் அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காரு சபை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து கூடுகை அப்படின்னு சொல்லலை, கடவுளுக்கு ஒரு சபை இருக்குது, அந்த சபையில் எல்லாரையும் சேர்த்துட்டு வர்றார். ஸோ சபையை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதே இது இங்கே சபை கூடி வரதுலேயே சிலர் விட்டுவிடுறது போல் நீங்கள் விட்டுவிட்டாருங்கள்னு சொல்கிற இடத்துல வந்து ஆப்ஜெக்டாக சொல்லலை. சரியா? ஸோ ஆப்ஜெக்டாக இருக்கவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை. சபை அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் தான் கடவுளை ஏற்படுத்தினது, அதில் ஆண்டவர் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களே சேர்த்து வந்துட்டுருக்கார். சரியா? அதே சமயம் பைபிளில் சபை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, அதாவது ஒரு கட்டடம் கிடையாது. அங்கே போகலாம் அங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி நியாயமான இதுதான் அவர் சொல்கிறாரு. இது வந்து உங்களில் சில பேருக்கு மிஞ்சின நீதிமான் இல்லை ரொம்ப எழுத்தின்படி போகிறாரு, ரொம்ப அநியாயமாக பார்க்கக்கூடாது அப்படிலாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, நம்ம நார்மலாக சொல்கிறோம் சொல்லிட்டு போகலாம் இப்படின்னு நிறைய பேருக்கு மென்டாலிட்டி இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. சபை கூடி வரதிலே சிலர் விட்டுவிடுவது போல் நீங்கள் விட்டுவிடாதீங்கன்னு சொன்னாங்களே தவிர சபைக்கு போகிறத நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லலை. சரியா? இதுதான் பிப்ளிக்கல் கான்செப்ட், கரெக்டு தான். ஆனால் இதை சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. இந்த தியோஸ் காஸ்பல் சபையின் மூலமாக தேவன் அநேக இடங்களிலே பிரசங்கிக்கப்பட வேண்டும், சரியான விழிப்புணர்வு மக்கள் மத்தியிலே உண்டாக வேண்டும். தியோஸ் காஸ்பல் ஹால் சபை மூலமாக அப்படின்னு இப்போ பேர் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பேரே சர்ச்சுன்னு சொல்லி எல்லாரும் மாதிரியும் வச்சுட்டு போயிருக்கலாமே, எல்லாம் ஒன்று தானே. இப்போது சர்ச்சுக்கு பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் சர்ச்சுக்கு பேர் என்ன வச்சுருக்கிறாரு? தியோஸ் காஸ்பல் ஹால் சர்ச் மூலமாக. சரியா? கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான். எங்களை பொறுத்த வரைக்கும் எழுத்தளவில் இவருக்கு இது இந்த விஷயம் புரிஞ்சிருக்கு, இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கு. சர்ச் வந்து நம்ம வந்து போகிற பில்டிங்கோ போகிற இடமோ கிடையாது, கூடி வர கூடுகை தான் அப்படின்றது எழுத்தளவில் இவருக்கு ஏதோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டோ இல்லை எப்படியோ இவருக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு. ஆனால் உள்ள மாறலை, ஸ்பிரிச்சுவலாக அவர் இன்னும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அதனால என்ன பண்ணுறாரு? இங்கே இருக்கிற மருவை தூக்கி இங்கே வச்சுட்டு இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள் தான் பைபிளிலேருந்து கரெக்டாக வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் எல்லா டினாமினேஷனில் உள்ள பிரச்சனை. இங்கே ஒரு புது டினாமினேஷன் வளர்ந்துருக்கு, வளர்ந்துட்டு வருது, தியோஸ் காஸ்பல் ஹால் டினாமினேஷன். பிரியமானவர்களே, இந்த அறிவிப்பு எதற்காக அப்படின்னு கேட்டா, சமீபத்தில் கோயம்புத்தூரிலே நாங்கள் புதிதாக தியோஸ் காஸ்பல் ஹால் சபையை ஆரம்பிக்கிறோம் என்று சொன்ன உடனே சில தியோஸ் காஸ்பல் ஹால் சபையை ஆரம்பிக்கிறாங்களா? நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஹானர். கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க திருப்பூர்ல இருந்த சபையை நீங்க கோயம்புத்தூருக்கு மாத்திட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இல்லை, திருப்பூரில் எப்பொழுதும் போல சபை நடந்து கொண்டு இருக்கிறது. அதிகாலை 7 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 9:30 மணிக்கு சபை முடிவடைகிறது. பெரியார் காலனியில நாங்கள் இருக்கிறோம். இதுதான் பிரச்சனை. அதிகாலை 7 மணி, 7 மணி அதிகாலையான்னு தெரியல, சரி அதை விடுங்க. அதிகாலை 7 மணிக்கு ஆரம்பிச்சு 9:30 மணிக்கு முடிஞ்சிருது அப்படின்றாங்க. சரியா? இப்போ திருப்பூர் சாலமன் இவ்வளோ அழகாக வியாக்கியானம் கொடுத்துட்டு சபைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வியாக்கியானம் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த வேர்ல்டில் இருக்கிற அதே சிஸ்டத்தை இங்கே கொண்டு வந்துடுறாங்க. அதிகாலை 7 மணிக்கு ஆரம்பித்து 9:30 மணிக்கு முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லி, இதுதான் சபை கொடுக்கையா அப்படின்னு கேட்டால் எனக்கு எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது.
இருக்கிறது. ஏற்கனவே பலர் நீங்க கோயம்புத்தூர்ல உங்க சபை எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ சபையினுடைய அட்ரஸ் எல்லாம் நான் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். வர சபை எங்க இருக்குன்னு கேட்டாங்க. சபைக்கு அட்ரஸ் அவர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனால் அதே திருப்பூர் சாலமன் என்ன சொல்றாரு, சபைக்கு போகிறோம் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சபையை மாற்றிட்டோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறத அவரே சொல்கிறாரு. இது ஃபுல்லாக முன்னுக்கு பின் முரணை அவங்களுக்கு தெரியலையா? இடைப்பட்ட நாட்களிலே ஜப கூட்டங்கள், வேத ஆராய்ச்சி கூட்டங்கள் அந்த இடத்துல இருக்கும். இப்போ இந்த வேத ஆராய்ச்சி ஜப கூட்டங்கள் இதெல்லாம் சபை கணக்கிலே வராது இவங்களை பொறுத்த வரைக்கும். சரியா? உடனே நீ டேய் நீ எப்படி அதை சொல்லலாம், அவங்க அப்படி சொன்னாங்களா அப்படின்னா சொன்னாங்க. அதுக்கான ஆதாரம் இதோ இப்போ தரேன். இவருடைய சிசிப்புள்ள இவர் மூப்பராக இருக்கார் இல்லையா, இவர் வழி நடத்துகிறார்ல ஏதோ ஒரு கூட்டத்தை, அந்த கூட்டத்தில் கொஞ்சம் பொறுப்பில் இருக்கிற ஒரு சகோதரர் சொல்கிறத இப்போ கேளுங்க. சரியான இந்த சத்தியத்தை போதிக்கக்கூடிய சபைகள், தியோஸ் காஸ்பல் மட்டும் இல்லை, சரியான சத்தியத்தை போதிக்கக்கூடிய சபைகள் அநேக இடங்களில் தேவைப்படுகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதை அறிந்து கொள்ள முடிந்தது. சபைகள் அதிகமாக பெருகி வருகிறது தான், ஆனாலும் சரியான சத்தியத்தை போதிக்கக்கூடிய சபைகளுடைய தேவைகளும் அதிகரித்து தான் வருகிறது. சபைகள் அதிகமாக பெருகி வருதான், ஆனாலும் சரியான சத்தியத்தை போதிக்க வேண்டிய சபைகளும் சபைகளின் தேவையும் அதிகரித்ததுனால இவங்க வந்து ரெண்டாவது பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, சபையாக செயல்பட வேண்டிய அவசியம் அதிகரிக்கணுமா, இல்லை சரியான சத்தியத்தை போதிக்கிற இது மட்டும் அவசியமாகுதா, எது அவசியம்? சரியா? சபைனா என்ன, ஸ்பிரிச்சுவலாக அவங்க எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான ஸ்டைலில் அவங்க கூடி வந்தாங்கன்றதுலாம் இப்போ இங்கே இவங்களுக்கு ஒரு மேட்டராக தெரியல. சரியான சத்தியத்தை போதிக்கிற சபை அதோடைய தேவை ரொம்ப அவசியமாக இருக்கின்றதுனால இவங்க செகண்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. திருப்பூரில் வேறு எங்கும் சபைக்கு போகாமல் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த முகவரியில் நீங்கள் வந்து எங்களோடு கூட நீங்கள் வசனங்களை கற்றுக்கொள்ள முடியும். இதில் ஒரு க்ரைட்டீரியா இவங்க வைக்கிறாங்க, சபைக்கு செல்லாதவர்கள் அவங்க என்ன பண்ணலான்னா இங்கே வரலாம் அப்படின்றாங்க. சரியா? சபைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வேதத்தின் அடிப்படையில் முறையானது இல்லை, ஆனால் சபைக்கு செல்லாதவர்கள் இங்கே வரலான்னு சொல்கிறது எந்த கான்செப்டுன்னு எனக்கு புரியல. மேபி அவங்களுக்கு புரியாது, அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருந்தாலும் இவங்களுக்கே சபைனா என்னன்னு தெரில அப்படின்றத நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. சபைக்கு செல்லாதவர்கள் ஓகேவா, அவர்கள் கலந்து கொள்ளலாம். ஓகே, மற்றபடி நீங்கள் உங்கள் சபைக்கு சென்று கொண்டிருக்கீங்கன்னா நீங்கள் அப்படி அங்கே கண்டிப்பு பண்ணலாம். சபைக்கு செல்லாதவர்கள் இங்கே வந்து கலந்து கொள்ளலாமா, மற்றபடி சபைக்கு போகிறவங்க நலமானதை அங்கே இருந்தே பெற்றுக்கொள்ளணுமா? இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரில. சபைனா அந்த 1.5 மணி நேரம் டீச் பண்ணுறாங்க இல்லையா, அதில் தவறான போதனையெல்லாம் விட்டுட்டு நலமான போதனையை மட்டும் எடுத்துக்கணும். இவ்வளோதான் இவங்களுடைய கான்செப்ட். இவங்களுடைய குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அந்த டீச்சிங் அதோட நின்றுடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றது மைண்டு போகல இன்னும். ஆனால் பைபிள் ஸ்டடி அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நீங்கள் யாவரும் கூட, அது சபை பாகுபாடின்றி வேத ஆராய்ச்சி கூட்டங்களுக்கு யாருனாலும் கலந்து கொள்ளலாம், ஆன்லைன் மூலமாக ஆனால் பைபிள் ஸ்டடி வேத ஆராய்ச்சி கூட்டத்திலலாம் சபை பாகுபாடின்றி யாருனாலும் கலந்து கொள்ளலாம். ஸோ இவங்களும் என்னதான் ஆயிடுச்சுன்னா ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு சபைக்கு போகக்கூடாது அந்த இவர் ஏதோ தியோஸ் காஸ்பல்னு பேர் வச்சுட்டாரு, அதுக்கு காரணம் இப்படி சொல்லிட்டாரு, இது நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படியே கன்னியூ பண்ணிட்டாரு. சரியா? ஆனால் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் தெரில. பைபிள் ஸ்டடி வேத ஆராய்ச்சி கூட்டத்துக்கெல்லாம் யாருனாலும் சபை பாகுபாடின்றி வரலாமா, ஆனால் சபைக்கு மட்டும் மற்ற சபையில் இருக்கிறவங்க வரக்கூடாதா, சபைக்கு போகாதவங்க மட்டும் வரணுமா? தேவன் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்து வந்தார். சரியா? இதுதான் கான்செப்ட். அவங்க சபையாக வாழ்ந்தாங்க, சபையாக கூடி வந்தாங்க, சபையாக செயல்பட்டாங்க. அவங்க என்ன செய்யலை அப்படின்னா, சபையாக கூடி வந்து 1.5 மணி நேரம் 1-man show வேடிக்கை பார்த்துட்டு போகலை. சரியா? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி, அது எப்படி சொல்கிறது, பிப்ளிக்கலாக வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து இன்னும் ப்ரீகேஜியே தாண்டாமல் இருக்குது. நான் வெறும் தியோஸ் காஸ்பல் ஆளை மட்டும் சொல்ல, மொத்தமாகவே சொல்கிறேன். சரியா?
பிப்ளிக்கலாக வேறு லெவலில் பிளான் பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம், நான் இவனை கூட்டு போகிறேன், நீ இவனை கூட்டு போ, இந்த இடத்துக்கு போகலாம், இதை மாதிரி நடக்கும். அவங்களுடைய லைஃப் ஃபுல்லாக இதுக்காக தான் வாழ்வாங்க. சரியா, நித்திய நித்தியமாக வாழ போகிறது தான் உண்மை அப்படின்னு தெரியும், இது அநித்தியம்னு தெரியும். அப்படி உண்மையாக நம்பினவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்கும்னா, ஒருத்தர் டீச் பண்ணுவார் 1.5 மணி நேரத்தில், அதில் கொஞ்சம் பாட்டு பாடுவாங்க, கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுவாங்க, கொஞ்சம் காணிக்கைக்கு ஒரு பாட்டு, அப்படி இப்படின்னு ஏதோ இருக்கும். இதில் ஆல்ட்ரேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் இந்த டீச் பண்ணுறாருல்ல, 1-man show, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். இங்கே டிஸ்கஸ் பண்ணி எல்லாரும் அக்செப்ட் பண்ணி எல்லாம் ஒரே இதில் வளர்ந்து இந்த சீனே கிடையாது. இங்கேயும் கூட ஞாயிறு மாலை பைபிள் ஸ்டடீஸ்லாம் நடக்கும், நீங்களும் யாருனாலும் கலந்து கொள்ளலாம். ஞாயிறு மாலை எதோ நடக்கும், அதுக்கும் யாருனாலும் கலந்து கொள்ளலாம். இந்த காலையில் அந்த 1.5 மணி நேரம் தான் சர்ச்சு இவங்களுடைய கான்செப்ட் படி, மற்றதெல்லாம் சர்ச்சிலே இல்லை. அதனால் யாருனாலும் கலந்து கொள்ளலாம். இந்த 1.5 மணி நேரம் மட்டும் சர்ச்சு, அதனால் சர்ச்சுக்கு போகாதவங்க மட்டும்தான் கலந்து கொள்ளணும். இது என்ன கான்செப்ட், ஒன்றுமே புரியலையே. சரி, நான் கேட்குறேன், உலகத்தில் காலங்காலமாக சர்ச்சுன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கும் நீங்கள் வந்து ஒரு இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு டெஃபினேஷனை சொல்லிட்டீங்க. சர்ச்சுன்னு பேர் வைக்கக்கூடாது, அது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை, அது ஒரு கட்டடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அங்கே வேற ஒருத்தர் டீச் பண்ணுறாரு அவருக்கு தெரிஞ்சதை, இங்கே வேற ஒருத்தர் டீச் பண்ணுறாரு. டீச் கிடையாது, நான் டீச்னே சொல்ல மாட்டேன், ஒரு 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 உரை ஆற்றார். ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கும் டீச் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. சரியா, ஒரு பிரசங்கம் பண்ணுறார் இவ்வளோதான். இங்கேயும் மேய்ப்பனுக்கு எல்லா ஆடுகளையும் தெரியாது, நீ எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, அதாவது உலகத்தின் பார்வையில் சர்ச்சுன்னு சொல்லப்படுற திருப்பூர் சாலமனின் சர்ச்சுக்கு போகிற ஆள் அவர் என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தார். எதுக்கு, நீ எப்படி திருப்பூர் சாலமனை இப்படிலாம் பேசலாம், இதெல்லாம் தப்பாக இருக்குது, அதெல்லாம் தப்பாக இருக்குதுன்னு பேசினார். அவர்கிட்ட நான் கொஞ்சம் எடுத்து சொன்னேன், எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவர்கிட்ட விசாரித்தேன், இப்போ திருப்பூர் சாலமன் சர்ச் எப்படி நடக்கும்னா, எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் ஃபெலோஷிப் மாதிரி இருக்குமா, இல்லை அவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவார் அப்படி தான் இருக்குமானா, ஆமாம் அவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவார், இவ்வளோ தான் சீனு. சரியா, அடுத்து இவர் ஒரு டவுட்டு கேட்குறாரு லெனினை பற்றி. லெனின் வந்து ஒன் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டுன்னு சொல்கிறாரு, அதை பற்றி நீங்கள் ஏன் பேசக்கூடாது, அதை பற்றி நீங்கள் பேசுங்கள், எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னா, அதை பற்றி இதுவரைக்கும் அவர் பேசவே இல்லை, வாயை திறக்கவே இல்லை. சரியா, ஸோ 1-man show தான் அங்கேயும் இருக்குது, அதுக்கு பேர் சர்ச் கிடையாது. இப்போ நாங்கள் இதை சொல்கிறோன்னே, இப்போ திருப்பூர் சாலமன் சொல்கிறார் இல்லையா, மற்றதெல்லாம் சர்ச் இல்லை, இதுதான் சர்ச், அதனால் இங்கே வாங்க அப்படின்னு அவர் டைரெக்டாக சொல்லலைனாலும் இன்டைரக்டாக அவங்க அதை தான் ட்ரை பண்ணுறாங்க. சரியா, அதை மாதிரி நாங்கள் சொல்லலை. சரியா, நீங்கள் இங்கே தான் வந்தாகணும் அப்படிலாம் நான் சொல்ல, நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் பைபிளுக்கு திரும்புங்கன்னு சொல்கிறோம். பைபிளில் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை, அப்படியே அப்படியே அப்போஸ்தல நடவடிக்கைகள் எடுத்து அப்படியே சும்மா படிச்சிங்கனாலே எல்லாம் அவ்வளோ கிளியராக இருக்குது. சரியா, இப்போ திருப்பூர் சாலமனோடைய சர்ச்சுக்கு போகிற பிலீவரால் 1 saved இஸ் ஆல்வேஸ் சேவ்டான்னு ஒரு பதிலை மெய்ப்பண்டர்னு அந்த ஆடுக்கு தெரியாது, கிடைக்காது. சரியா, இப்போது இவருக்கும் திருப்பூர் சாலமனுடைய டாக்டரினுக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்குது, அதை இவரால் அவர்கிட்ட சொல்ல முடியாது, அந்த சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. அப்படியே சொன்னாலும் அதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம் அப்படின்ற கான்செப்ட் அங்கே இல்லை. அவர் சொல்கிறது யாருக்கெல்லாம் ஒத்து வருதோ அவங்கெல்லாம் அங்கே இருக்கலாம், இந்த கான்செப்ட் தான் அங்கேயும் இருக்குது. சரியா, ஃபெல்லோஷிப், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும். ஏன் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணுன்னா என்ன, அட்வைஸ் பண்ணுறதா? கிறிஸ்துவன் அறிவில் ஒரே இதுவாக வளரணும், சுவிசேஷம் பிரசங்கிக்கணும், இதுக்காக தான் சர்ச்சு. 1-man show நடத்துறதுக்கா? ஒருத்தர் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பார், மற்றவங்கலாம் வந்து கேட்டு போயிட்டே இருப்பாங்க, இதுக்கா? அதுவும் வாரத்தில் 1.5 மணி நேரம் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இதுக்கா? இவ்வளோதானா? எனக்கு புரியல. ஏன்னா இவங்க சொல்கிறபடி மற்ற நாள் கூடுறதெல்லாம் சர்ச்சு இல்லை, யார் வேணால் வரலாம் இவங்களுடைய கூட்டின்படி. எனக்கு புரியல. அப்போது பர்க்மன்ஸ் ஐயாக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சரியா, அவருக்கு சபைனா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லி. அதே தான் நாங்கள் இப்பவும் சொல்கிறோம், திருப்பூர் சாலமனுக்கு சபைனா என்னன்னு சுத்தமாக தெரில. வேதத்தின் பிரகாரம் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லுகிறது சரியான பதம் இல்லை. சபைக்கு போங்க, சபைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம்
பிப்ளிக்கலி ராங். சரியா? திருப்பூரில் வேறு எங்கும் சபைக்கு போகாமல் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த முகவரியில் நீங்கள் வந்து எங்களோடு கூட நீங்கள் வசனங்களை கற்றுக்கொள்ள முடியும். சபைக்கு போகாதவங்க சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறது பிப்ளிக்கலி கரெக்ட். இதுதான் திருப்பூர் சாலமனுடைய ஸ்டாண்டர்ட். சரியா? பேசும்போது அப்படி வரும், கொலோக்கியெல்லாம் நடக்கும்போது இப்படி இருக்கும். இப்போ இந்த பிரச்சனை எதனால் வருது தெரியுமா? நம்ம ஒரு டைமை போட்டு அந்த டைமுக்குள்ளே, அதுவும் வாரத்தில் ஏதோ ஒரு நாள் ஒரு டைமை போட்டு அந்த டைமுக்கு வரோம். அந்த 1.5 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ இதில் பெருமை வேறு. நாங்களாம் 1.5 மணி நேரத்தில் முடிக்க மாட்டோம். 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் வருஷிப்பு, 1.5 மணி நேரம் மெசேஜ், இந்த மாதிரி ஒரு பெருமை, ஒரு என்ன சொல்கிறது, பெருமை பீத்திட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. சரியா? இந்த ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சபையை கொண்டு வந்தது தான் பிரச்சனை. இது கூட சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று போயிட்டு போயிடலாம். ஏன்னா என்ன சொல்லிடுவாங்கன்னா, நம்ம ஒரு வரையறையாக ஒரு ஒழுங்கு இருக்கணும் அப்படின்னு விதைச்சிட்டாங்க. சரி, அந்த ஒழுங்கை கூட வச்சுக்கோங்க. ஒன் மேன் ஷோ ஒழுங்கு எங்கேருந்து வந்தது? இதுதான் பிரச்சனை. எப்படி தெரியுமா? சர்ச்சுக்கு போகிறோம் போகிறோன்னா, ஆமாம் நீங்கள் சர்ச்சுக்கு தான் போகிறீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் போகிறீங்க, வேறு ஒன்றும் பண்ணலை, கூடி வரல. கூடி வர்றதுக்கும் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. போகிறது எப்படின்னா, ஒரு இடம் இருக்கும், அங்கே ஒரு போர்டு இருக்கும், அங்கே போவாங்க. ஒன் மேன் வருவார், அவருக்கு தெரிஞ்சதை ப்ரீச் பண்ணுவார். இன்னும் 2-3 பேர் வருவாங்க, ஒரு கூட சேர்ந்து பாட்டு பாடுவாங்க. அதோடு முடிஞ்சிச்சு. இதுக்கு பேர் சர்ச் கேதரிங் அப்படின்னு விஷத்தை விதைச்சாச்சு. சரியா? சின்னதுலேருந்தே இப்படியே விதைச்சி விதைச்சி வளர்த்தாச்சு. இதுதான் பிரச்சனை. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் அப்படின்னா, சபையாக கூடி வரணும், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும். உடனே நாங்கள் வந்து பிரசங்கெல்லாம் முடிஞ்சப்பறம் ஒருவருக்கு ஒரு பேசிட்டு புத்தி சொல்லிட்டு போவோம். இதெல்லாம் ஜோக்கு. மெய்ப்பெண் ஊழியம்னா, மெய்ப்பெண்ணுக்கு ஆடுகள் யாருன்னு தெரியணும், ஆடுகளுக்கு மெய்ப்பெண் யாருன்னு தெரியணும். ஆடுகளுக்கு ஃபிசிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக, ரெண்டு பிரச்சனைக்கும் மெய்ப்பெண் வந்து சொல்யூஷனை கொடுக்கணும். மெய்ப்பெண் ஊழியம்னா ஒரு மெய்ப்பெண் ஊழியம் மட்டும் இல்லை, சபைகளில் பல விதமான ஊழியங்கள் இருந்தது. இப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கையானது கையுடைய வேலையை செய்யணும், காலானது காலுடைய வேலையை செய்யணும், எல்லாம் இசைந்து ஒரே மாளிகையாக வளரணும், கிறிஸ்துவின் அறிவில் வளரணும். இது ஒருத்தருடைய டீச்சிங்கை மட்டும், மெய்ப்பெண்ணே இல்லை, நீங்கள் மெய்ப்பெண் பாஸ்டர்னு பேர் மட்டும் வச்சுப்பீங்க. ஆனால் அவருடைய வேலை என்னென்னா, சண்டே வர்றது, 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறது, எங்கேயாவது படிச்சுட்டு வந்து அதோடைய இவருடைய சொந்த கதைகள், கற்பனை கதைகள் எல்லாம் பேசிட்டு போகிறது. இதுக்கு பேர் சர்ச்சே கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படி சொல்லி 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 வந்ததுனால, இப்போ உங்களுக்கு வார்த்தையின்படி சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் அதை அவாய்ட் பண்ணாமல் அப்படியே பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா மைண்ட் செட்டு எல்லாமே அதே மாதிரி இருக்குது. இந்த ஒன் மேன் ஷோ என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் வேதத்தின் அடிப்படையில் சபையாக இயங்க ஆரம்பிப்பீங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுற மாதிரி போயிட்டு வந்தே இருப்பீங்க, அவ்வளோதான்.